அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது இதயம் புரட்சி தலைவி அம்மாவில் சட்ட போராட்டம் நடத்தினார்கள். துரதிர்ஷ்டமாக அம்மா இந்த மண்ணிலே மறைந்தாலும் அம்மா வழியில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி உச்ச நீதிமன்றத்திலே தீர்ப்பை பெற்றோம். அந்த தீர்ப்பை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலே சுமார் 22 நாட்கள் குரல் கொடுத்தோம். 22 நாட்கள் நாடாளுமன்ற அவை ஒத்திவைக்கப்பட்டது. இது ஒரு சரித்திர சாதனை. நம்முடைய விவசாயிகளுடைய உரிமைகள், நம்முடைய பொதுமக்களுடைய உரிமைகளை, நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீர் முழுவதும் கிடைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டின் அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்றங்கள் ஒருமித்த கருத்தோடு நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்பியின் காரணமாகத்தான் காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் முறைப்படுத்தக் குழு அமைக்கப்பட்டு ஒவ்வொரு மாதம் நமக்கு எவ்வளவு பங்கு நீர் கிடைக்குமோ அதை முறையாக கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது காங்கிரசும் திமுகவும் இணைந்திருக்கின்றன, கூட்டணியில் அங்கம் வைக்கின்றது. ஏன் அந்த முதலமைச்சர் அவரிடத்தில் வற்புறுத்தி பேசக்கூடாது? இந்தியா முழுவதும் ஒருங்கிணைப்பேன் என்று சொல்கின்ற முதலமைச்சர் கர்நாடகத்தில் இருக்கின்ற காங்கிரஸ் ஆட்சி ஏற்பட்டுகின்றது. அந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கின்ற முதலமைச்சர் தொடர்பு கொண்டு பேசி நமக்கு ஜூன் மாதம் கிடைக்க வேண்டிய 9 டீம்ஸ் தண்ணீரை ஏன் பெறவில்லை? விவசாயிகளுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதி. ஆக இன்றைக்கு தோழமை கட்சி கூட்டணி கட்சி அங்கே ஆட்சியில் இருக்கின்றது. விவசாயியுடைய நலன் கருதி இன்றைய முதலமைச்சர் அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு கர்நாடகத்தில் இருக்கின்ற இந்த காங்கிரஸ் ஆட்சியிலே இப்பொழுது புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற ஆட்சி நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் சிவகுமார் அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். அங்கே ஒரு அமைதியாக அந்த மாநிலம் இருந்து கொண்டிருக்கின்றது. அதை சீர்குலைப்பதற்கு தான் இப்படிப்பட்ட செய்தி வெளியிடா என்று நான் கருதுகின்றேன். இரண்டு மாநிலங்களும் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு விட்டது, உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு விட்டது. அதற்குண்டான வழிமுறையில் நம்முடைய உச்சநீதிமன்றம் தெரிவித்து அதன் அடிப்படையிலே இன்றைக்கு காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் முடிப்படுத்தும் குழு அமைக்கப்பட்டு அது முறையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது எதற்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டும்? இதை வன்மையாக கண்டிக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் சார்பாக இதை ஏற்கனவே நான் ஊடகத்தின் பத்திரிகையின் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கின்றேன். ஆனால் இன்றைய முதலமைச்சர் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் தமிழகத்திற்கு இழைக்கின்ற அநீதி துரோகம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.